ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பல தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள் சில விஷயங்கள் மகிழ்ச்சியா இருக்கும், சில விஷயங்கள் ரொம்ப வேதனையா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, வர ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சிறப்பான விஷயத்தை பண்ண போறாரு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க வீட்டுல வந்து வசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கு முறையான டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்காது. தாத்தா வந்து அந்த வீட்டுல இருப்பாரு, தாத்தாக்கு அப்புறம் பையன் வந்து அந்த வீட்டுல இருப்பாரு, பையனுக்கு அப்புறம் அவருடைய பையன் வந்து அந்த வீட்டுல இருப்பாரு. சோ தலைமுறை தலைமுறையாக ஒரே வீட்டுல இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்காது. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதுக்காக பேங்குக்கு லோன் கேட்டு போனோம் அப்படின்னா, அந்த பேங்க் காரங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கான ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சுதான் வந்து லோன் கொடுப்பாங்க இருக்கான்னு கேட்பாங்க. ஆனா இவங்கள்ட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இருக்காது. சோ இதை வந்து தடுக்கிறதுக்காக தான் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சிறப்பான விஷயத்தை பண்ண போறாரு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுபமித்வா அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே. இந்த திட்டம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா, April 24 ஆரம்பிச்சது. இதன்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய 640,000 கிராமங்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வந்து டிஜிட்டல் சொத்து அட்டை, அதாவது நில உரிமை மாதிரி ஒரு அட்டையை வந்து கொடுக்க போறாரு. இந்த அட்டை வந்து ஆதார் கார்டு மாதிரி இருக்கும். இதை வந்து பேங்க்ல கொண்டு போய் காட்டணும் அப்படின்னா பேங்க் வந்து லோன் வந்து கொடுப்பாங்க. சோ இது மாதிரியான ஒரு விஷயம். இப்ப முதல் கட்டமா என்ன பண்ண போறாரு அப்படின்னா, 132,000 குடும்பங்களுக்கு, 793 கிராமங்களை சேர்ந்த 132,000 குடும்பங்களுக்கு வந்து டிஜிட்டல் சொத்து அட்டையை வந்து கொடுக்க போறாரு வர ஞாயிற்றுக்கிழமை. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் சலூன் கடைகள் இயங்காது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. எதன் காரணமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை ஜஸ்டிஸ் பார் அப்படின்னு போடுவோம் பாத்தீங்களா, அதுதான். இப்ப யாருக்கு ஜஸ்டிஸ் பார் அப்படின்னா, ஜஸ்டிஸ் பார் கலைவாணி. யார் இந்த கலைவாணி? இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு அப்படின்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 1 வருஷத்துக்கு முன்னாடியா? அப்ப நம்ம அரை மீடியாக்கள்லாம் இதை பத்தி பேசவே இல்லையே அப்படின்னு வந்து எல்லாரும் கேட்கலாம். ஆமா, பேசவே இல்ல. இப்ப கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, September 29 வந்து அனௌன்ஸ் பண்ணது இந்த சலூன் கடைகள் இயங்காது போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வரைக்கும் அதை வந்து ஒரு டிபேட் ஆக்கவே இல்லை நம்மளுடைய அரை மீடியாக்கள். ஒரு பெட்டி செய்தி மாதிரி போட்டுட்டு வந்து வேற ஒரு செய்தியை தேடி வந்து போயிடுறாங்க. சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி 2019 வந்து 12 வயது இருக்கக்கூடிய கலைவாணி அப்படிங்கிற சிறுமி வந்து வீட்டுல இருக்காங்க. அவங்க அம்மா எங்க போயிருக்காங்க அப்படின்னா, ரேஷன்ல வந்து பொருள் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. சோ அந்த சிறுமி மட்டும் தான் தனியா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த சிறுமி வீட்டுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய பையன், 19 வயசு இருக்கக்கூடிய பையன், அவனோட பேர் என்ன அப்படின்னா கிருபானந்தன். அவன் தான் அவன் வந்து வீட்டுக்கு போய் அந்த சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு, அது மட்டும் கிடையாது, ஒயர், கரண்ட் ஒயர் எடுத்து மூக்கு வாயில எல்லாம் விட்டு ஷாக் கொடுத்து கொலை பண்ணிருக்கான். இப்படி ஒரு கிரைம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து போராட்டம் பண்ண, உத்தரப்பிரதேசம் வந்து கவர் பண்ண, நிமிடத்துக்கு ஒரு தடவை பிரேக்கிங் நியூஸ் போட்ட நம்மளுடைய அரை மீடியாக்கள் இதை வந்து வாயவே திறக்கல 1 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவனை வந்து காவல்துறையினர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. கோர்ட்ல வந்து விசாரணை வந்து நடந்துருந்துச்சு. September 29 கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னா, போதிய ஆதாரம் இல்லாதனால அந்த பையனை வந்து நாங்க விடுதலை பண்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் September 29 அந்த சிறுமியுடைய அப்பா வந்து ஒரு முடி திருத்தும் தொழிலாளியா இருக்கிறதுனால அந்த சங்கங்கள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சலூன் கடை இயங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க. இதுல மிக வேதனையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிறுமியுடைய அப்பா வந்து இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கறாரு. அந்த இன்டர்வியூல வந்து அவர் என்ன சொல்லி அழுகிறாரு அப்படின்னா, அந்த பையன் வந்து குற்றவாளி இல்ல அப்படின்னா, என்னுடைய பொண்ணை வந்து கொலை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. சோ ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இந்த பாலியல் ரீதியான வன்கொடுமைகள், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைக்கு ஒரு கடுமையான சட்டம் வர வரைக்கும் இது மாதிரியான குற்றங்கள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் தங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு வந்து பக்குவத்தை சொல்லி அவங்களை வந்து நல்ல ஒரு மனிதனாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் இருக்கு. இறந்து போன அந்த சகோதரிக்கும் அந்த சகோதரியோட குடும்பத்துக்கும் வந்து சீக்கிரம் வந்து நீதி கிடைக்கணும். கவர்மெண்ட் வந்து இது குறித்து விசாரணையை வந்து முறைப்படுத்தணும். சிபிஐ இல்ல சிபிசிஐடி வசம் வந்து இந்த பொறுப்புகளை வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளை வந்து வச்சுக்கிறேன். என்னைக்கு வந்து ஒரு சமுதாயம் நல்லா இருக்கும், என்னைக்கு வந்து ஒரு ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சியா இருக்கும் அப்படின்னா, எப்ப வந்து மீடியாக்கள் வந்து ஒரு ஆட்சி பண்ற தப்ப வந்து தட்டி கேட்கிறாங்களோ, அவங்க பண்ற நல்லதை வந்து தட்டி கொடுக்கறாங்களோ, அன்னைக்குதான் அந்த கவர்மெண்ட் வந்து நல்லா இருக்கும். ஆனா நம்ம மீடியாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவையில்லாத நியூஸ் வந்து பெரிதுபடுத்துவாங்க, ஆனா முக்கியமான நியூஸ் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. கடைசியா ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். என்ன கதை அப்படின்னா, ஒரு வைர வியாபாரி இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட வைரங்கள்லாம் வித்துட்டு அந்த பணத்தை வந்து ஒரு மூட்டையில கட்டி கொண்டு வந்து இருக்காரு. தன்னோட ஊருக்கு வந்து போய்க்கிருக்காரு. போகும்போது வழியில வந்து ஒரு ஆற்றை வந்து பாக்குறாரு. இந்த ஆற்றை கடந்தாதான் நம்ம வந்து ஊருக்கு போக முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சின்ன படகு இங்க இருக்கு, அந்த படகுல ஏறி உட்கார்றாரு. அவரு அந்த பண மூட்டையை வச்சுட்டு கொஞ்சமா போய்க்கிருக்காரு. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்
திடீர்னு வந்து அந்த படகு வந்து கீழே கவிழ்ந்துருது. அவர் கீழே விழுந்துட்டாரு, பண மூட்டையும் கீழே விழுந்துருது. அப்ப அந்த ஆற்று தண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பண மூட்டையை வந்து அடிச்சுட்டு போகுது. அப்ப அவர் என்ன கத்துறாரு அப்படின்னா, தயவு செஞ்சு யாராவது என்னுடைய பண மூட்டையை காப்பாத்துங்க, என்னுடைய பண மூட்டையை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் தொலைவுல வந்து மீன் பிடிச்சிருந்த ஒரு மீனவனுடைய காதுல வந்து விழுகுது. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பண மூட்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல விழுந்து வந்து தேடிக்கிருக்காரு. பண மூட்டை அங்கிருந்து அடிச்சுட்டு வருது, அது அந்த மீனவன் வந்து எடுத்துறாரு. மீனவர் வந்து அந்த கரைக்கு ஏறிட்டு, ஐயா உங்களுடைய பண மூட்டையை வந்து நான் எடுத்துட்டேன், இங்க இருந்தாலும் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனவர் கத்துறாரு. ஒரு தடவை கத்துறாரு, ரெண்டு தடவை கத்துறாரு, மூணு தடவை கத்துறாரு. ஒரு தடவை கூட அந்த வைர வியாபாரிகிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. சாயந்தரம் வரைக்கும் அதே இடத்துல உட்கார்ந்து இருக்காரு பண மூட்டையோட, அப்பயும் வந்து அந்த வைர வியாபாரி வரல. அதுக்கப்புறம் தான் மீனவருக்கு வந்து புரியுது, இந்த வைர வியாபாரிய வந்து இந்த ஆத்து தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிருச்சு போல. பண மூட்டையை காப்பாத்துங்க, பண மூட்டையை காப்பாத்துங்கன்னு கத்துற அந்த வைர வியாபாரி, என்னைய காப்பாத்துங்க, என்னோட உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு கத்திருந்தாரு அப்படின்னா, இந்த பண மூட்டையை விட்டுட்டு நம்ம அந்த வைர வியாபாரியை காப்பாத்திருக்கலாம், அவரோட உயிர் வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இந்த கதை எதை சொல்லுது அப்படின்னா, வாழ்க்கையில வந்து பணம் முக்கியம் தான், ஆனா பணத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட உயிர். பணத்தை கூட எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா நம்மளோட உயிர் போனுச்சுன்னா திரும்பி வரவே வராது. அப்படிப்பட்ட உயிரை வந்து பத்திரமா கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு அழகான கதை தான் இந்த கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.